பேசியது கடைசியில பேசியிருப்பாரு. ஸோ இது இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய பூஸ்ட் அப்படின்னு. அது போக இன்னைக்கு வந்து இங்க ஒரு கெஸ்டா நான் வரல, நான் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்திருக்கேன். ஏன்னா என்னோட மாடு டக்கர் டக்கர் மருது இன்னைக்கு அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா அப்படிங்கறதுலாம் முக்கியம் இல்லை. ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் ஒரு கால்நடை கண்காட்சி, அதுல இத்தனை இளைஞர்கள். ஸோ இங்கேயும் வந்து இந்த ஏன்னா நம்ம யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, இந்த விழா ஜெயிச்சிருச்சு அதுதான் முக்கியம். தொடர்ந்து இதை போல் நிறைய விழாக்கள் நடக்க வேண்டும் அப்படின்னும் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். அதில் கண்டிப்பாக வந்து எல்லா விழாக்களுக்கும் எங்களை போன்ற இளைஞர்கள் திரண்டு வந்து ஆதரவு அளிப்போம் அப்படிங்கிறது இளைஞர்கள் சார்பாக நானே கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கு நன்றி அப்படின்னு தாத்தி நான் ரைட்டாக பிரித்து பேசிட்டாரு. இங்கே நான் வரது வந்து ரொம்ப ஈஸி, பட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்திருக்காரு, அதாவது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கே அவங்களால போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து காவல்துறையில் இருக்கவங்க வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இது நம்ம விழா அப்படின்னு அவர் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது, அதுக்கு வந்து அவருக்கு அதான் நன்றி சொல்லி பிரித்து பார்த்துடக்கூடாது நம்ம. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அதை விட ஒரு முக்கியமான விஷயம், டக்கர் டக்கர் பாடல் வெற்றி அப்படி இப்படின்லாம் கிடையாது. இந்த பாட்டுக்கு பின்னாடி நிறைய பேர் யார் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க ஃபேஸ்புக்கில். இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், விவசாயம், விவசாயிகளின் குரல், நாட்டு மாடுகள் உண்மையிலே அழிந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நம்ம காப்பாற்றணும்னா சொல்ல, இருக்கிற மாடுகளை பாதுகாத்தாலே. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆலம்பாடிங்கிற ஒரு மாட்டினம் ஒரு இதான கிட்டத்தட்ட அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. காங்கேயம் வந்து மெஜஸ்டிக் புல் அப்படின்னு வெள்ளக்காரனே பார்த்துச்சு, மெஜஸ்டிக் புல் அப்படின்னு. ஏன்னா நம்ம இன்றைக்கி வெள்ளக்காரனை பார்த்து அவனோட விஷயங்களெல்லாம் வந்து முற்போக்குங்கிற பேரில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இதுதான் வந்து அவன் பார்த்து வியந்த மாட்டு இனம் காங்கேயம். ஸோ அதோட கண்காட்சியில் நின்று பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன். இல்லாத விட முக்கியமான இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன வந்த விஷயம் என்னென்னா, இங்கே ஏமாடு கலந்துக்குது, இங்கே ஏகப்பட்ட பேரோட மாடு கலந்துக்குது, இதில் எந்த மாடு ஜெயிக்குது எந்த மாடு தோக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அந்த அந்த வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. என் மாடு ஜெயித்தாலும் உங்கள் மாடு ஜெயித்தாலும் அந்த பெருமை நம்ம எல்லாருக்குமே சேரும் அப்படிங்கிறதான். இத்தனை வந்த ஒவ்வொரு மாடும் வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் வெற்றி ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதான் இதோட உண்மை. அண்ட் கொஞ்ச நாளாக வந்து இந்த சினிமா விழாக்கள் எதுலேயுமே ஒரு இந்த தனி ஒருவன் படத்தை வந்ததுக்கப்புறம் எந்த விருது விழா எதுக்குமே போகிறதில்ல. ஏன்னா ஒரு காலத்தில் வந்தவர்களுக்கு விருது, அதை வென்றவர்களுக்கு விருது, இப்போலாம் வந்து வந்தவர்களுக்கு விருதுன்னு மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு விழா அந்த மாதிரி விழாக்கள் கூட போகிறது, பட் இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து நிற்கிறது நான் என்னையே நான் வந்து எனக்கே ஒரு தகுதி உயர்த்திக்கிறேன். ஏன்னா அந்த அப்படிப்பட்ட ஏன்னா இன்னைக்கு உணவளிக்கும் நம்ம வந்து சும்மா உட்காந்து சிட்டியில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ருக்கோம், அந்த உணவு எங்கேருந்து வருது, விவசாயிகளிடமிருந்து. அந்த விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக ரெப்ரசன்ட் பண்ணுற அவங்க அவங்களோட பிள்ளைகளான இந்த கால்நடைகளுக்காக ஒரு கண்காட்சி, அதில் நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்கருக்கு சமமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் மருந்து ஜெயிக்கிறானா இல்லையான்னு தெரில, ஜெயிச்சா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். அண்டு போகிறதுக்கு முன்னாடி டக்கர் டக்கர் பாடிடுங்க வந்தோடனே அப்படின்னாங்க, நான் பாடுறது எல்லாரும் கேட்டீங்க எல்லாம் சேர்ந்து பாடுறது தான் கரெக்டாக இருக்கும். என்ன சொல்லுங்க, ஏன் கண்ண பாரு இதுதான்டா என் ஊரு முறைச்சா டக்கரு 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 டக்கர் டக்கரு 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 டக்கர் மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும், இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் நடந்திடும் வெறி செயல், இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும், அறியாத தமிழா உன் அடையாளம் இழந்தால் உன் மாறிடுவாய். இது என்னடா தாரமே வேணும் நாமும் எடுக்கணும் பிச்சையடா, இது இன்னைக்கு உண்மையா நடந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமை. ஆகவே இது மாட்டை பத்தின பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டை பத்தின பிரச்சனை. இது நம்ம அடையாளம் முற்போக்குன்னு சொல்லி மாடர்ன்னு சொல்லி நம்ம சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் பிலீஃப்ஸை வேணா கலைச்சிடலாம், ஆனால் பாரம்பரியம், தமிழன் கண்டுபிடித்த ஒவ்வொரு பாரம்பரியத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. ஆகவே வந்து பாரம்பரியம் வேற சூப்பர்ஸ்டிஷியன், நம்ம எல்லாம் மாடர்னா போகலாம், சட்டை பேண்ட்டு வேட்டி சட்டை கட்டலாம் சட்டை பேண்ட் போடலாம் அது வேறு, பட் இது வேறு, இது பாரம்பரியம், இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. ஸோ ஜல்லிக்கட்டை மட்டும் சொல்ல, ரேகலாவாகட்டும் எத்தனையோ பெயல் கவுடா கம்பாலன் எத்தனையோ நம்ம நாட்டு மாடுகளை தலைக்கக்கூடிய அழகான அறிவியல் இருந்திருக்கு. இன்னைக்கு அது அந்த தடைகிடையெல்லாம் பேச வேணாம், பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்து மூலமாகவும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு அருமையாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு.
நானே வந்து கூப்பிடாட்டி இங்க பார்ட்டிசிபென்ட்டா கண்டிப்பா வந்திருப்பேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி இளைஞர்கள் என்னைக்குமே இவங்க கூட இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க இன்னைக்கு நீங்க உணர்த்தி காட்டிட்டீங்க. ஸோ அது உங்களுக்கு தான் வந்து முதல் சல்யூட் அடிக்கணும். ஸோ சிவசேனர் வணங்குற வாழ்த்துற அளவுக்கு எல்லாம் வயது இல்லை, அதனால் வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.